Nice morning to everyone. In this video class, we are going to discuss about 9th standard English Unit 1 Supplementary, the Envious Neighbor Part 2 video book bag exercise. Last class la namba part 1 video la the supplementary patti full detail learn pannom. So the envious neighbor abindrathu yaar appadina porama padakuriya oru pakkathu veettukkaru. So oru good old oru greedy old couple nearby irukranga. So avungalukulla enna nadandhathu abindrathu dhaan vandu indha supplementary the envious neighbor. Now let's see the book bag exercise. Identify the character or speaker of the following lines. So in the topic la who said these lines are whom it refers, அதாவது யார் இதை சொன்னது இல்லை யாரை பற்றி இந்த லைனில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர். ஃபர்ஸ்ட் ஒன், தே கேதர்ட் த ட்ரெஷர். ஸோ அந்த பொக்கிஷத்தை யார் வந்து எடுத்தது? த குட் ஓல்டு கப்பல், அதாவது த ஹானஸ்ட் ஓல்டு கப்பல். செகண்ட் ஒன், த பைன் ட்ரீ அண்டர் விச் ஐ எம் பரீட் டு பி கட் டவுன் அண்ட் மேட் இன்டிய மார்ட்டர். ஸோ அந்த பைன் ட்ரீயை வந்து வெட்டி அதுலேருந்து ஒரு மார்ட்டர் செய்யணும். ஸோ இந்த லைனை யார் சொன்னது யார்கிட்ட அப்படின்னா, த டாக் வந்து த ஓல்டு கப்பல் கிட்ட சொன்னச்சு, அதாவது குட் ஓல்டு மேன் கிட்ட சொன்னது. ஆன்சர் இஸ் த டாக் டு த குட் ஓல்டு மேன். தேர்ட் ஒன், தே டக் அண்ட் ஃபவுண்ட் நத்திங் பட் எ குவான்டிட்டி ஆஃப் டர்ட் அண்ட் நாஸ்டி ஆஃபல், அதாவது அவங்க தோண்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு ட்ரெஷரும் இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு டர்ட்டியும் டஸ்ட்டாகவும் டர்ட்டியான திங்ஸ், அதாவது மாமிசத்தோ அழுகி போன மாமிசமும் அந்த நிறையா வந்து தூசியாக தான் இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு நடந்துச்சு இது அப்படின்னு பார்த்திங்கன்னா த என்வியஸ் நெய்பர், அதாவது பராமப்படக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரருக்கு நடந்துச்சு. ஸோ த ஆன்சர் த என்வியஸ் நெய்பர். நே ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஹீ ஹேட் நாட் டு வெயிட் லாங் பிஃபோர் ஹி வாஸ் கால்டு இன் டு த பிரின்சஸ் பேலஸ் அண்ட் ஆர்டர் டு எக்ஸிபிட் ஹிஸ் பவர். என்னாலலாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது, உங்கள் பிரின்சஸை நானே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவரே வாண்டடாக வந்து அவரோட பவரை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அப்படின்னா அது யார் அப்படின்னா த என்வியஸ் ஓல்டு கப்பல், அந்த பராம பிடிச்ச அந்த ஓல்டு கப்பல் தான் வந்து இதை செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பவ் வவ் வவ், ஹூஸ் வாய்ஸ் இஸ் திஸ்? த டாக் வாய்ஸ். வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். பேஸ்ட் ஆன் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்டோரி சூஸ் த ரைட் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன். இது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், த்ரீ ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஒன், த ஓல்டு ஃபார்மர் அண்ட் ஹீஸ் ஒய்ஃப் லவ்டு த டாக். ஆப்ஷன் ஏ, பிகாஸ் இட் ஹெல்ப்டு தெம் இன் தர் டே டு டே ஒர்க் ஆஸ் இஃப் இட் வாஸ் தர் ஓன் பேபி ஆஸ் தேவர் கைண்ட் டு ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஸோ அந்த ஓல்டு கப்பல் இருக்காங்களே, அந்த குட் ஓல்டு கப்பல் அந்த டாகை எப்படி நேசிக்கிறாங்க, எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக் வந்து அவங்களோட குழந்தையாக நினைக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆஸ் இஃப் இட் வாஸ் தர் ஓன் பேபி, பி தான் வந்து ஆன்சர். செகண்ட் ஒன், வென் த ஓல்டு கப்பல் பிகேம் ரிச் தே, இந்த ஓல்டு கப்பல் வந்து திடீர்னு வந்து பணக்காரங்களாக ஆயிட்டாங்க. ஸோ எதனால் என்ன ரீசன்னா, கேவ் த டாக் பெட்டர் ஃபுட் இன்வைட்டட் தட் கிரீடி நெய்பர்ஸ் டு எ ஃபீஸ்ட் லிவ்ட் எ கம்ஃபர்டபுள் லைஃப் அண்ட் வேர் ஜெனரஸ் டுவர்ட்ஸ் தர் புவர் நெய்பர்ஸ். அதாவது இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவ்ட் எ கம்ஃபர்டபுள் லைஃப் அண்ட் வேர் ஜெனரஸ் டுவர்ட்ஸ் தர் புவர் நெய்பர்ஸ். அவங்க எப்படி ரிச் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்ச அந்த ட்ரெஷரில் பாதியை வந்து அவங்க பக்கத்தில் இருக்க புவர் நெய்பர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு மீதியை வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு அதில் வந்து நிறைய அக்ரி மூலமா வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க கொஞ்சம் ரிச் பீப்புளாக மாறுறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த டாகுன்னு கூட சொல்லலாம். தேர்ட் ஒன், த கிரீடி கப்பல் பாரோடு த மார்ட்டர் டு மேக். ஸோ அந்த கிரீடி கப்பல், அந்த பேராசை பிடிச்சவங்க வந்து அந்த மார்ட்டரை வந்து கடன் வாங்கினாங்களே, அது எதுக்காக வாங்கினாங்கன்னா, ரிச் பேஸ்ட்ரி அண்ட் பீன் சாஸ் மேஜிக் ஆஷ் டு வின் ரிவார்ட்ஸ் எ பைல் ஆஃப் கோல்டு, அதாவது நிறைய தங்கம் கிடைக்கும், குவியல் குவியலாக நிறைய தங்கம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து அதை வாங்கினாங்க. ஏன்னா அந்த மாற்றலில் எது போட்டு உடைச்சாலும் அது வந்து கோல்டாக மாறும் இல்லையா, அதனால. வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் இன் எ பேராகிராஃப் ஆஃப் அபவுட் 80 to 100 words. ஸோ இங்கே ஒரு 4 questions இருக்குது, அந்த 4 questionsமே பேராகிராஃப் கொஸ்டின். அதுக்கு வந்து நீங்கள் 80 to 100 words வரைக்கும் நீங்கள் பேராகிராஃப் ரைட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்னதான், நீங்கள் பேராகிராஃப்லாம் ரைட் பண்ணும்போது அந்த சப் ஹெட்டிங் கொடுங்க, டைட்டில் கொடுங்க, அதெல்லாம் உள்ள அந்த கேரக்டர்ஸ் யாரோ அதை நீங்கள் கொடுங்க, அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் ரைட் மாரல் இருந்துச்சுன்னா அந்த மாரல் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்படி தான் வந்து பேராகிராஃப் ரைட் பண்ணணும். ஸோ இல்லை நான் நார்மலாக தான் ரைட் பண்ணுவேன் அப்படின்னா
அப்படின்னா அது உங்களோட விருப்பம். பட் ஆனால் இந்த மாதிரி ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்க்க ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த ஓல்டு ஃபார்மர் வாஸ் எ கைண்ட் பர்சன், ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த ஸ்டோரி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி பார்த்தோம் இல்லையா, த என்வியஸ் நெய்பர். ஸோ அதில் அந்த ஓல்டு ஃபார்மர், அதாவது குட் ஓல்டு கப்பிள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி அவங்க எப்படி வந்து ஒரு கைண்ட் பர்சன் அப்படின்றத அந்த சப்ளிமெண்ட்ரிலேருந்து நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓவராலாக அந்த ஸ்டோரியை லேர்ன் பண்ணி நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலை, பட் ஆன்சர்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் ரைட் பண்ணும்போது அந்த ஹெட்டிங்லாம் போட்டு ரைட் பண்ணிக்கோங்க. த ஓல்டு மேன் வாஸ் எ கைண்ட் பர்சன், ஹி ஹெல்ப்ட் த புவர் அண்ட் த நீடி வித் வாட் ஹி ஹேட். ஹி ஹேட் எ பெட் டாக் விச் தே யூஸ் டு ஃபீட் வித் ஃபிஷ் அண்ட் டிட்பிட் ஃப்ரம் த கிச்சன். ஸோ ஓல்டு மேன் ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப கைண்ட் பர்சன், அதாவது குட் ஓல்டு மேன், ரொம்ப அன்பானவர். அவங்க பக்கத்தில் இருக்கிற யாருக்கு என்ன வேணுமோ, அதாவது அவர்கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ஒரு கைண்ட் ஹார்ட்டடான ஒரு குணம் உள்ளவர். அவர்கிட்ட வந்து ஒரு பெட் டாக் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவங்க குழந்தையாகவே வளர்த்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு மீன் கொடுப்பாங்க. அது கூட ரொம்ப டேஸ்டியான வீட்டில் அவங்க சமைக்கக்கூடிய அந்த உணவையே வந்து அதுக்கு கொடுக்குறாங்க. ஒன் டே வென் த டாக் ஹெல்ப்ட் தம் கெட்டிங் வெல்த், தே டிட் நாட் டேக் ஆல் ஃபார் தெம் செல்ஃப் பட் கேவ் ஆல்ம்ஸ் டு த புவர் அண்ட் தென் பாட் ஃபார் தெம் செல்ஃப் ரைஸ் ஃபீல்ட் அண்ட் கார்ன் ஃபீல்டு. ஸோ ஒரு நாள் வந்து அவங்க வளர்த்த அந்த டாக் என்ன பண்ணுது அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு புதையில் எடுத்து கொடுக்குது. அது குறைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்த தோண்ட சொல்லுது, அதுலேருந்து தோண்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நிறைய புதையில் இருக்குது. ஸோ அதை அவங்க மட்டுமே யூஸ் பண்ணலை, அவங்களுக்கு தேவைக்கு போக கொஞ்சோண்டு அதில் ஒரு பங்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஏழை அந்த ஊரில் இருக்க ஏழை மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஒரு பங்கில் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நகை பணம்னு சேர்த்து வைக்காமல் நிலமா வாங்கி போடுறாங்க. அதாவது அரிசி, அதாவது நெல் வயலையும் சோள வயலையும் வாங்கி அதில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. When his neighbor killed his dog, he did not scold him. He just wept for his pet, kept some food, burnt incense and adorned its grave with flowers. He also showed his kindness to his envious neighbor as they were distressed by giving them a share of his own riches. ஸோ இந்த மாதிரி அவர் விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாரு. ஒரு நாள் வந்து அந்த நெய்பர் வந்து அவரோட டாகை வாங்கிட்டு போய் அதை கொலையும் பண்ணிடுறாரு. அப்போவும் அந்த நெய்பரை எதுவுமே சொல்லலை. ஸோ அதை புதைச்ச இடத்துலேருந்து அந்த பைன் ட்ரீயை வெட்டி அதில் மாட்டார் செய்கிறாரு. அந்த மாட்டார்லேருந்து வந்து அரிசி நுணுக்கும் போது தங்கமாக வருது. அதை பார்த்துட்டு அவர் திரும்ப அந்த மாட்டாரை வாங்கிட்டு போய் அவருக்கு அது வரலை அப்படின்னா அதை உடச்சி எரிச்சு சாம்பலாக்கிறாரு. அப்பையும் வந்து இவர் எதுவுமே சொல்லலை. ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயம் அவருக்கு கெடுதல் செய்யும் போதும் அவரை வந்து எந்த ஒரு குறையுமே சொல்லவே இல்லை. கடைசியாக அவர் தன்னோட தப்பை உணர்ந்து திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து இவர் அவருக்கு ஆறுதலாக சொல்லி அவர்கிட்ட இருந்த பணத்தில் பாதியை அவருக்கும் கொடுத்து உதவுறாரு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஓல்டு ஃபார்மர் வந்து குணத்தில் வந்து ரொம்ப உயர்ந்த மனிதராக இருக்கிறார். தனக்கு யார் தீங்கு செஞ்சாலும் அவருக்கு நன்மையே செய்யக்கூடிய அந்த பழக்கம் அவர்கிட்ட இருக்குது. வி மூவ் ஆன் டு த செகண்ட் பேராகிராஃப். ஹவு டிட் த டாக் ஹெல்ப் த ஃபார்மர் ஈவன் ஆஃப்டர் இட்ஸ் டெத்? எப்படி வந்து அந்த டாகு இறந்து போனதுக்கப்புறமும் அந்த ஓல்டு கப்பலுக்கு ஹெல்ப் பண்ணுது? த டாக் appeared in his dream and told him to cut the pine tree, make it into a mortar and use it, thinking of it as if it were the dog itself. Old man did as was told. When he ground his rice in it, each grain turned into some rich treasure. So ஒரு நாள் அந்த டாக் வந்து த குட் ஓல்டு மேன் கனவுல வருது. அவர் கனவுல வந்து என்னை புதைச்ச அந்த மரத்தடி இருக்குல்ல, அந்த பைன் ட்ரீயை வெட்டி அதுலேருந்து ஒரு மாற்றம் செய்யுங்க, ஒரு அம்மிக்கல் மாதிரி, ஒரு குழவிக்கல் மாதிரி செய்யுங்க. அதில் நீங்கள் அரிசியை போட்டு உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு புதையலாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி தான் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுது. பட் ஆனால் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து அது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஷராக, ஒரு பொக்கிஷமாக அது மாறுது. இது மட்டும் இல்லாமல் அந்த மாற்றரை வந்து அந்த நெய்பர் எரித்ததுக்கப்புறம் கூட அந்த ஆஷஸ், அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் பட்டை மரத்து மேலே தூவும்போது அது புதுசாக உயிர் தெழுது. ஸோ இது மூலயமாவும் இப்படி வந்து ரெண்டு வகையில் வந்து அந்த டாக் வந்து அந்த ஓல்டு கப்பலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. தேர்ட் க்வெஸ்டின், வாய் டிட் த பிரின்ஸ் ரிவார்ட் த ஃபார்மர் பட் பனிஷ் த நெய்பர் ஃபார் த சேம் ஆக்ட்? ஏன் வந்து அந்த பிரின்ஸ் வந்து அந்த குட் ஓல்டு கப்பலுக்கு ரிவார்டும் அந்த பக்கத்து வீட்டுக்காருக்கு அந்த நெய்பருக்கு வந்து பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தார், ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ஒரே செயலை தான் செஞ்சாங்க? அது என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். த பிரின்ஸ் ரிவார்டட் த ஃபார்மர் பிகாஸ் ஹி மேட் ஆல் த வித்தர்ட் ப்ளம் அண்ட் செரி ட்ரீஸ்
in the palace to shoot out and put forth flowers. So the prince was happy with his magical powers and sent him home rejoicing with plenty of presents. So the prince enna pandraar appadina and the farmer ku, the good old couple and the farmer ku avar enna pandraar and the ash eduthu poi avar palace la irukkudi and the patta marathu mela telikkum bodhu pathina avar telicha second ku fulla ஒரு இலை கூட தெரியாமல் ஃபுல்லாக பூத்து கொழுங்குது அந்த செரி ட்ரீயும் ப்ளம்ஸ் ட்ரீயும். உடனே பார்த்திங்கன்னா அது காயாகவும் மாறிடுது, பூக்கள் பூக்காதது பூக்கள் பூக்குது இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் பூத்து காயாகவும் மாறுது. ஸோ இதை சந்தோஷம் அடைஞ்சு என்ன பண்ணுறாருன்னா அவர் வீட்டுக்கு சந்தோஷமாக போகணுன்ட்டு நிறைய பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து அவரை சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்புகிறாரு. ஸோ இதையே அந்த நெய்பர் என்வியஸ் நெய்பர் செய்கிறாரு. Whereas the neighbor of the good old man was punished because he couldn't perform the act of reviving the trees after scattering the ashes on them. The ashes flew into the prince's eye and mouth, blinding and choking him. So the gods caught him and beat him almost to death. And the good old man க்கு பக்கத்தில் உள்ளவர் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறன்னா அதே மீதி இருக்கிற ஆஷ் எடுத்துகிட்டு வந்து வெயிட் பண்ண கூட இல்லை, நான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு பவர் வச்சுருக்கேன், ஸோ அதை வந்து நான் வந்து உங்கள் வீட் உங்கள் பேலஸில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் என்ன பண்ணுறாரு பர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி இவர் தான் செஞ்சுட்டாரேன்னு இவர் பின்னாடி அந்த பிரின்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆஷ் வந்து மரத்தில் தெளித்தோன்னே அது ஒன்றுமே ரிஃப்ளெக்ட் ஆகலை, ஆனால் அதுக்கு பதிலாக அந்த பிரின்ஸோட கண்ணில் வாயிலெல்லாம் பட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து அவரோட காட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரை அடி அடின்னு அடித்து அவரை சாகரத்துக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி அவ்வளோ அடி அடித்து உயிர் போயிடுமோ அப்படின்ற அந்த சுச்சுவேஷனில் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே சைடில் தான் செய்கிறாங்க, ஆனால் அந்த குட் ஓல்டு கப்பல் கிட்ட வந்து தன்னலம் கிடையாது, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த நல்ல எண்ணம் இருக்குது, ஆனால் அந்த நெய்பருக்கு வந்து அப்படி கிடையாது. We move on to the fourth paragraph. Bring out the difference between the two neighbors with a suitable example to support your view. So already நம்ம பார்த்த அந்த மூணு குஸ்லேருந்தே நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸோ இந்த குட் ஓல்டு மேனுக்கும் இந்த என்வியஸ் நெய்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. அந்த குட் ஓல்டு மேனுக்குள்ள குவாலிட்டிஸ், நெக்ஸ்ட்டு வந்து த என்வியஸ் நெய்பருக்குள்ள குவாலிட்டிஸ் பார்க்க போகிறோம். த குட் ஓல்டு மேன். The old farmer was an honest and a kind person. He showed kindness to everyone and helped the needy at all times. They nursed the dog. The good old man fed it with fish and a tidbit from his own kitchen. He gave his dog to his neighbor. They killed his dog. He didn't get angry. His mortar was burnt to the neighbor. He did not get angry. At last, he gave a share of his wealth to his neighbor. So the good farmer பார்த்திங்கன்னா ரொம்ப ஹானஸ்ட், நேர்மையானவரும் ஒரு இரக்க குணம் உள்ள ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர்கிட்ட வந்து யார் வந்து உதவி கேட்டாலும் மறுக்காமல் உதவி செய்யக்கூடியவர் எப்போ பார்த்தாலும். ஸோ அவர் வந்து ஒரு டாகை வந்து வளர்த்து வந்துட்டுருக்காரு. அந்த டாகை தன்னோட குழந்தை போல் அவங்க பராமரிக்கிறாங்க. அதுக்கு சுவையான உணவு தயாரித்து கொடுக்குறது, ஃபிஷ் கொடுக்குறது, இது போல் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா இவர் டாகை வாங்கிட்டு போய் கொண்டுறாரு. அப்போ கூட அவர் எதுவுமே சொல்லலை. அதே போல் அந்த டாக் சொன்ன மாதிரி செஞ்ச அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு அதை உடச்சி போட்டு எரிய வச்சுறாரு. அப்பையும் வந்து இவர் கோவப்படலை. கடைசி வரைக்கும் இவர் கோவப்படாமல் அவர் கஷ்டப்படும் போது, அவர் ஆபத்தில் இருக்கும்போது அவருக்கு ஆறுதலாக இருந்து அவர் தன்கிட்ட இருந்த ட்ரெஷரில் சொத்தில் வந்து கொஞ்சம் பாதியை வந்து அவர்கிட்ட கொடுத்து அவரோட நிலைமையும் மாற்றுறதுக்கு இவர் உதவியாக இருந்தார். ஸோ அதனால தான் வந்து இவரை நம்ம குட் ஓல்ட் மேன் அப்படின்னு சொல்கிறோம், ஓல்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது த என்வியஸ் நெய்பர், அந்த பொறாமல் பிடிச்ச அந்த பக்கத்து வீட்டுக்காரர். ஹி வாஸ் எ க்ரீடி பர்சன், அவர் ரொம்ப பொறாமல் பிடிச்சவர். ஹி வாஸ் கவர்டஸ் அண்ட் ஏ ஸ்டிக்கி ஓல்டு மேன். ஹீ பாரோட் ஃபார் எ ஃபியூ டேஸ் பை ஹிஸ் நெய்பர். ஹீ ப்ரிப்பேர்ட் எ கிரேட் ஃபீஸ்ட் ஃபார் இட், நாட் ஆஃப் கன்சர்ன் பட் டு flatter bit to show them the place of wealth. Earlier the dog had received nothing but cuffs and kicks from this wicked man. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த டாகை கொண்டுட்டு வந்து அதுக்கு ஒரு பெரிய விருந்து வச்சு அப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து சந்தோஷப்பட்டு நமக்கும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரெஷர் இருக்கிற இடத்த காட்டும் அப்படின்னு நினச்சி அதுக்கு விருந்து வைக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு அது கூட்டிகிட்டு வந்து எந்த ஒரு யூஸும் ஆகலை. ஸோ அதனால் கோவப்பட்டு அது என்ன பண்ணுறாருன்னா கொண்டுறாரு. ஆனால் அந்த டாக் வந்து அவர் கொடுத்த எந்த விருந்தையுமே ஏற்றுக்காமல் அவர் அடித்ததையும் அவர் அதை தரத்தரன்னு இழுத்துட்டு போன அந்த வழியையும் தான் வாங்கிக்கிச்சு. ஹீ கில்ட் இட். த விக்ட் மேன் டிட் எ லாட் ஆஃப் மிஸ்டீட் டு த குட் ஓல்ட் கப்பிள். எட் தே ஃபர் கிவ் ஹிம் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் கேவ் தெம் எ ஷேர் ஆஃப் தர் ஓன் ரிச்சஸ்.
ஸோ இவர் இந்த மாதிரி கொலை பண்ணி கூட அவங்க எதுவுமே பண்ணாமல் அமைதியாகவே இருந்தாங்க. திரும்ப திரும்ப அவங்களுக்கு நிறைய துன்பங்களை வந்து இவர் கொடுத்துட்டே இருந்தார். அதையெல்லாம் அவங்க பொறுத்துக்கிட்டு அவருக்கு திரும்பவும் கடைசி காலத்தில் உதவி இவரையும் வந்து நல்ல ஒரு செல்வந்தராக மாற்றினாங்க. ஸோ இதுதான் வந்து இவரோட கேரக்டர். கடைசியாக தான் வந்து இவர் என்ன பண்ணார்னா மனம் மாறினார். வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ரெஃபர் டு வாட் ஹேப்பன் இன் த ஃபோக் டேல் அண்ட் கம்ப்ளீட் த ஸ்டோரி வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹின்ஸ் கிவன் இன் த மைண்ட் மேப். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மைண்ட் மேப். ஒரு 5 sentences இந்த ஸ்டோரியை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் சில வேர்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கு. ஃபில் பண்ணி இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன், தேர் லிவ்டு அண்ட் ஹானஸ்ட் மேன் வித் ஹிஸ் ஒய்ஃப் ஹூ ஹேட் எ ஃபேவரட் டாக் விச் காட் எ ட்ரெஷர். அவங்க வந்து ஒரு ஹானஸ்ட் மேன் வந்து ஒரு ஒய்ஃபோட அவங்கக்கிட்ட ஒரு ஃபேவரட்டான அந்த டாகால தான் வந்து இவங்களுக்கு ட்ரெஷர் கிடைக்கிது. த டுவெல்த் இயர் கவட்டஸ் அண்ட் ஸ்டிக்கி ஓல்டு மேன் அண்ட் உமன் ஹூ கேம் அண்ட் பாரோட் த டேக். ஸோ இதை பார்த்த அந்த பராம பிடிச்ச அந்த ஓல்டு கப்பிள் பக்கத்தில் இருக்க அந்த நெய்பர் வந்து அந்த டாகை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஹூ கேம் அண்ட் பாரோட் த டாக். ஓகே. தேர்ட் ஒன், த விக்டு ஓல்ட் கப்பிள் சேஸ் த டாக் அண்ட் டேஷ். ஸோ அந்த கப்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து துன்புறுத்தி அதை கொண்டுடுறாங்க, கில்டிட்டு. ஃபோர்த் ஒன், தே ப்ரோக் த மோட்டர் அண்ட் பேர்ன்ட் இட். அதை உடச்சி என்ன பண்ணுறாங்க, அதை பேர்ன்ட் எரிச்சிடுறாங்க. அண்ட் ஃபிஃப்த் ஒன், தே கலெக்டட் ஆல் த ஆஷஸ் தட் ரிமைண்ட் டேஷ் அண்ட் புட் தெம் இன் எ பேஸ்கெட். அவங்க மீதி இருந்த ரிமைனிங்காக இருந்த எல்லா ஆஷஸையும் கலெக்ட் பண்ணி எதில் போடுறாங்க, அண்ட் புட் தெம் இன் எ பேஸ்கெட், ஒரு கூடையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் சிம்பிளாக தான் நம்ம மைண்ட் மேப் இருக்கும். ஸோ நம்ம பேரா பேராவாக நம்ம ரைட் பண்ண வேணாம். ஸோ சிம்பிளாக நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட், ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ ஆல் அண்ட் பி சேஃப். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட்.